நடக்கலையா ஃபிக்ரா நடந்துட்டுதா பாடம் இந்த சிங்கள பாடம் நடந்ததா யூடியூப் ஆ யூனுஸ் யூனிஸ் உங்களுக்கு நடந்தா சிங்கள பாடம் ஸ்கூல்ல சரி அநேகம் நான் நம்புறேன் இந்த எல்லாம் மெயின் சப்ஜெக்ட் தான் நடக்குது போல இந்த சிங்கள பாடம் எல்லாம் கடைசி தான் போடுவாங்க இந்த இரண்டாம் மொழி சிங்களம் அந்த நடந்துச்சா யார நடந்தா சொல்லுங்க கொஞ்சம் ஏன்னா எங்களுக்கு அந்த கற்று என்ன வந்துட்டு கொஞ்சம் பார்த்து கொள்ளணும் அதுதான் ஒவ்வொரு வலயத்திலயும் ஒவ்வொரு வித்தியாசமும் வரும் நடக்கல சரி நடக்கல ரைட் ஓகே பரவாயில்ல நம்ம அப்ப அந்த கட்டுரைகள் இப்ப உங்களுக்கு கிடைக்காது யாரும்தான் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க அனுப்பிக்கிறேன் அப்ப இப்ப என்ன செய்யறோம் நம்ம ஒரு கட்டுரையை பார்த்துட்டு நான் அந்த ஒரு படத்தையும் விவரிக்கிறேன் ஓகேயா அநேகம் அது ரெண்டும் வந்தா அவங்களுக்கு எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும் அதனால இந்த படம் அநேகமா பாருங்க இந்த படத்தை பாருங்க இங்க அந்த படம் போயிடுச்சா புக் ஆன்சர்ஸ் ரைட் இந்த படத்தை இப்ப டிஸ்கஸ் பண்ண டைம் இல்ல நான் குயிக்கா வாக்கியத்தை சொல்றேன் பாருங்க இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த பாடசாலை ஒரு கொண்டாட்ட நிகழ்வு நடக்குது அது என்ன கொண்டாட்டம்னு சொல்ல தெரியும் சும்மா கொண்டாடணும்னு பொதுவாக எழுதணும் அடுத்து உயிர் உள்ளவர்களை பத்தி எழுதணும் முன்னால உள்ளவங்களை பத்தி எழுதணும் அடுத்து அடுத்த உயிருள்ளவர்கள் அடுத்ததுதான் கடைசிக்கு உயிரற்ற பொருட்கள் இந்த லவுட் ஸ்பீக்கர் இந்த சப்த விகாசன யாந்திர அதுக்கு பிறகு கடைசி வாக்கியத்துல இந்த படம் சம்பந்தமா உங்களோட கருத்து என்ன ஆனா ஒவ்வொரு படத்திலையும் குறைந்தது நான்கு சொற்களிலும் இருக்கணும் ஒரு அஞ்சு சொற்கள் வார மாதிரி எழுதுங்க பிள்ளைகளை ஏன்னா ஓலவல் வரைக்கும் இப்படித்தான் வாரது உங்களோட பத்தாம் ஆண்டுலதான் வரைக்கும் கூடுதலா ஓலவெலக்சம்க்கு படங்கள் வந்திருக்கு காட்சி சரிப்புக்கு ஓகேயா ரைட் இப்ப பாருங்க நான் எழுதிருக்கேன் அஞ்சு வாக்கியம் படத்துக்கு பொருந்தக்கூடிய மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க மேயா இது எல்லாம் மேமே என்று எழுதலா என்று எழுதலாம் ரெண்டு வந்தது பரவாயில்லை மேம மேய அப்படின்னு மாத்தி எழுதணும் இதெல்லாம் சொல்றது பிரவேச உண்டு ஒரு வாக்கியத்துக்கும் உங்களுடைய படத்துக்கும் இடையிலான காட்சிக்கும் இடையிலான ஒரு பாலமாக ஒரு தொடர்பை இணைப்பை ஏற்படுத்தக்கூடிய இணைப்பு சொற்கள் தான் இந்த இனிப்பு சொற்கள் இல்ல இனிப்பு சொற்கள் மாதிரி எழுதணும் ஓகேயா சரி அப்ப மே இது யம் உற்சவ அவஸ்தாவுக்கு ஏதோ ஒரு வைபவத்தை காட்டுகின்ற தர்ஷனியா கி தர்ஷனிய கி இது ஒரு வைபவத்தை காட்டுகின்ற அல்லது நீங்க பாசலும் போடலாம் மே யாம் பாசலே யாம் உற்சவ அவஸ்தாவாக தர்சனியக்கி கீயை கொஞ்சம் தூரமாக்கி எழுதுங்க சேர்த்து எழுதுறது இல்ல கீன்றது ஆகும் ஆகவே இந்த காட்சி பாடசாலை இந்த ஏதோ ஒரு கொண்டாட்டத்தை காட்டுகின்ற ஒரு காட்சி ஆகும் அப்ப எத்தனை சொற்கள் வந்திருக்கு பாருங்க இந்த கீயெல்லாம் ஒரு சொல்லா எடுக்க மாட்டாங்க அதை வேற ஏதாவது எழுதணும் இது எல்லாம் சேர்த்துதான் உண்டு இரண்டு துணாய் ஹத்தராய் பஹாய் அப்படி அஞ்சு வாரத்துக்கு எழுதுங்க நாலு வாரத்துக்கு எழுதுறாதீங்க சரி அது அஞ்சு வாரத்துக்கு எழுதுறேன் அது வந்து பத்து வந்தாலும் ஓகேயா சரியா நாளுக்கு குறையப்படாது ரெண்டு மெஹி சப்த விகாசன யாந்திரியர் இந்த லவ் ஸ்பீக்கரை கொண்டு போய் நீங்க நாலாவது வாக்கியமா எழுதலாம் பிள்ளைகளை நான் அதை மேல போட்டுட்டேன் மறந்து போய் மெஹி சப்த விகாசன யாந்திரியன் யமாக பிரச்சாரியவை இங்கு ஒளிபெருக்கியினோடாக ஏதோ ஒளிபரப்பப்படுகின்றது அல்லது இதை ஒளிபரப்பப்படுகின்ற விட நீங்க எழுதி கொள்ளலாம் எப்படி மெஹி சப்த விகாசன யந்திர யந்த்ரு ஏ யந்திர வரும் யந்திராக்கு யாந்திரான்னு போடையில அது என்ன காரணம் ரெண்டு இருக்கு அப்ப தான் எழுதணும் இதை இந்த யாந்திர இயந்திரங்கள்ன்றதை பன்மை ஓடியத்துல வச்சு கொள்ளணும் மெய் சப்த விகாசன யாந்த் சபிகரத்து பொருத்தப்பட்டுள்ளதிக் கொள்ளுங்க பிள்ளைகள அது மாத்தி ஓகேயா சவிக்கரு அங்க ஒளிபரப்புறது என்னன்னு நமக்கு தெரியாதே பொருத்தப்பட்டுள்ளதுன்னா தப்பிடணும் சவிக்கரு அழுதுல தெரியுதா பிள்ளைகளே சவிக்கருன்னா எங்க ஒளிபரப்பிக்கல் பொருத்தப்பட்டுள்ளது பொருத்தப்பட்டுள்ளன அடுத்தது மெஹி இங்கு பூத்களையோ சிதனை இங்கு மூன்று நபர்கள் யாம் கதாபகாக்க நிறத்தை வெத்தி ஏத்தியில முடிச்சிருக்கிறேன் அங்க எழுவாய் வந்து பண்மையை காட்டுது நான் வாக்கிய அமைப்பு உங்களுக்கு படிச்சு தருவேன் ஓகே அப்ப இங்க மூன்று நபர்கள் ஏதோ பேசி கொண்டு இருக்கிறார்கள் என்ன பேசினது நமக்கு தேவையில்லை ஏதோ பேசி கொண்டு இருக்கிறார்கள் பொதுவாக அழுதணும் ஓகேயா மூன்று வாக்கியம் எழுதிட்டோம் நான்காவது மெமஸ்தானே பாசல்லாமா பிடஸ்தர ஆயவலொன்று இங்கு பாடசாலை பிள்ளைகளும் வெளி ஆட்களும் இருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் காணக்கூடியதாக இருக்கு அவர்கள் இருக்கிறார்கள் பாடசாலை மாணவர்களும் வெளியார்களும் இருக்கிறாங்க அடுத்து கடைசி என்ன சொல்றீங்க மே இதா சுந்தர தர்ஷனாக இது வந்து அழகான காட்சி அல்லது உங்களுக்கு இப்படியும் எழுதலாம் மே ஐதா சுந்தர மணரம் மனதை கவரக்கூடியதுக்கு மணரம்னு சொல்லுவாங்க இப்படியான வசனங்கள் போட்டு எழுதணும் சொற்கள் மணரம் பாசல் பாரிசிறை மே இதா மே இதா சுந்தர மணரம் அல்லது சுந்தரை விட்டு போட்டு எழுதினாலும் பரவாயில்ல சேத்து எழுதினாலும் பரவாயில்ல சரியா அழகான மனதை கவரக்கூடிய இதெல்லாம் பெயர் அடை அதுகளை போட்டு எழுதினா தான் வாக்கியங்கள் அர்த்தம் ஆகுறது நிறைய பேர் என்ன செய்யறது மிஹி கோடியாக திபே மிக சாப்தவி காசனை ஆந்திர திபே கோடனகில் திபே 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 உள்ளது உள்ளதுண்டு எழுதுறது அதெல்லாம் அர்த்தமுள்ள வாக்கியங்கள் அல்ல அதுக்கு ஒரு தான் கிடைக்கும் ஒரு வாக்கியம் அறுத்த முடியாத ரெண்டு புள்ளிகள் கிடைக்கும் அப்புறம் ரெண்டு தரம் அஞ்சு பத்து புள்ளிகள் இது கிடைக்கும் ஓகேயா மிஸ் பண்ணிடாதீங்க சரியா அழுதுங்க சில நேரம் அஞ்சு வாக்கியங்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க போயிருவீங்க அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு புள்ளிய வெட்டுவாங்க ஓலவெல்ல நடக்கிறது சொல்றேன் சும்மா திறமையான புள்ளி அழா அழுதுவாங்க முற்றுப்புள்ளி வைக்க மாட்டாங்க ஏன்னா பேனால மை முடிஞ்சிருமோ தெரியல மே இத்தா இது மிக இது மிகவும் மனரம் மனதை கவரக்கூடிய பாசல் பரிசரேக்கு பாடசாலை சூழலாம் பாடசாலை தான் இருக்கு ஆடிட்டோரியம் என்ன அப்படித்தானே ஓ ஸ்கூலில் ஆடிட்டோரியம் என்ன ஸ்கூல் பிள்ளைலாம் இருக்கிறாங்க ரைட் ஓகே அப்போ அந்த படத்தை கொஞ்சம் விசேஷம் கொள்ளுங்க நான் அதை ஒரு கற்றை மிஸ் பண்ணினேன்னு நான் சொன்னேன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தவறின கற்றையும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேயா கீழவசகா பிரயோஜன விளையாட்டும் அதனுடைய பயன்பாடுகள் நடந்து செல்லல் திவீம இப்படி ஒரு கற்றுதாரக்குள்ள கைட்லைன்ஸ் தருவாங்க அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நாங்கள் எழுதி இருக்கிறோம் முதலாவது அறிமுகம் வரோம் அடுத்த விளையாட்டுட வாய்ப்பு எடுத்தல் நின்று வரோம் அடுத்த விளையாட்டுனா கிடைக்கிற நன்மைகள் தீமைகள் அப்படி தீமைகள்லயே நன்மைகள் வரும் அதுக்கப்புறம் முடிவுரை அவ்வளவு தான் பெரிய சைட்ல யோசிக்காதீங்க கிரீடாவ சகாஹி பிரயோஜன விளையாட்டும் அதனுடைய பயன்களும் நடந்து செல்லல் ஓடுதல் யான விவித கிரியாவான போன்ற பல்வேறு செயற்பாடுகளில் தயனிக்கவ தயனிக்கவண்ட அன்றாடம் அப்படி நிரத்தவேமோ நாங்கள் ஈடுபடுகின்றோம் மெம மெமக்ரியாவான் இந்த செயற்பாடுகளை விதி மாக்கிரமே சகா இதை இவற்றை முறையான ஒரு ஒழுங்கில் மற்றும் சஹா நீத்து ரீதி வளர்த்த சட்ட திட்டங்களை பின்பற்றி சட்ட திட்டங்களை பின்பற்றி நடாத்தப்படுகின்ற இவ்வாறான செயற்பாடுகள் எல்லாம் சியல்ல கிரீடாவலேச அரளவகந்தின் இயக்கிய விளையாட்டுகள் போட்டிகள் என்று நமக்கு எளிதில் வரைவிலக்கணப்படுத்த முடியும் எளிதாக சொல்ல முடியும் அப்படின்னா என்ன சொல்றேன்டா இந்த அறிமுகத்துல நம்ம அன்றாடம் ஓடுறோம் பிள்ளைகளை ஏதோ ஏதோ நாய் துரத்தினா ஓடுறோம் ஆஹ் கலைப்பருந்தா நடக்கிறோம் ஏதாவது ஒரு தடங்கள் வந்தா அதை ஜம்ப் பண்ணி போறோம் பாஞ்சி போறோம் அப்ப இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு முறையாக திட்டங்களை பின்பற்றி அந்த நடவடிக்கைகளை செய்யும் பொழுது அந்த செயற்பாடுகளை செய்யும் பொழுதோ அவைகள் விளையாட்டுகளாகின்றன போட்டிகள் ஆகின்றன நடக்கிறீங்க நடந்து நடக்கிற போட்டி இருக்கு ஓடுறீங்க ஓடுறதுல எத்தனை வகையான போட்டிகள் இருக்கு பாருங்க நூறு மீட்டர் சொல்லுவீங்க இருநூறு மீட்டர் சொல்லுவீங்க போதும் அதுக்கு அஞ்சல் லோட்டம் அப்படி இப்படி ஆஹ் இந்த தடை தாண்ட லோட்டம் அப்படி ஓ ஓட்டங்கள்லாம் அது சட்டத்திட்டத்துக்கு ஏற்ப முறையா அதுக்குரிய கிரவுண்ட் ஸ்டாண்டர்ட் கிரௌண்ட் கிரவுண்ட் இக்யூப்மெண்ட் அதெல்லாம் பயன்படுத்தி செய்வாங்க அது போட்டியா மாறுதும் அது மாதிரி பாயிரு பாஞ்சு பாயிரது அப்படின்னா அந்த நீளம் பாயிரது உயரம் பாயிரது முப்பாச்சல் அப்படின்னு எல்லாமே இருக்குனா ரைட் இதுகள் எல்லாம் போட்டிகள் இது இதுகளை பேஸ் பண்ணி தான் விளையாட்டுகள் நடக்கிறது ஓகே விளையாட்டு போட்டி இப்ப அடுத்து வகைப்படுத்தல கிரீடாவை விவாத வர்க்கீகரணிய அந்த விளையாட்டுக்களை பல விதமான பல வகைப்படு வகைப்பா வகைப்படுத்தலுக்கு உட்படுத்தல் முடியும் கலஹாக்கியாண்டா விளையாட்டை பல வகைப்படுத்தலுக்கு உட்படுத்த முடியும் ஏன்னா அவையாவன தனிசவ் தனி போட்டிகள் தனிசௌ தரணும் தனி போட்டிகள் கண்டாயம் தராங்க குழு போட்டிகள் ஜலக்கிரீடா அப்படின்னா ஜலக்ரீடா விளையாட்டு மயப்படுத்தி சாரி இந்த மையப்படுத்தி நடக்கிற போட்டிகள் என்ன அப்படி என்ன போட்டிகள் நீச்சல் போட்டி அடுத்தது படகு போட்டி அப்படி எல்லாம் நிறைய இருக்கு பிள்ளையிலே சுழியோடுற போட்டி நீந்திர போட்டி தான் ஃபேமஸ் என்ன ஒலிம்பிக் வரை இருக்கு மலல கிரீடா இதுதான் மிக முக்கியம் இதத்தான் நீங்க இல்ல விளையாட்டு போட்டியில உங்களோட மைதானத்துல நடத்துற போட்டி மலல கிரீடா என்ன இப்படி தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க ஆங்கிலத்துல அத்லட்டிக் ஈவெண்ட்ஸ் சொல்லுவாங்க சுவட்டு நிகழ்ச்சிகள் சுவட்டு விளையாட்டு நிகழ்ச்சிகள் இந்த ஓட்டம் ஆஹ் பாய்தல் குண்டறிதல் பரிதெறிதல் அதெல்லாம் வந்து சுவட்டு நிகழ்ச்சிகள் அதுக்கு வந்து மலல கிரீடா அப்படின்னு சொல்லுவாங்க அத்லட்டிக் நிவாசாந்திர கிரீடா லெசர் இல்ல விளையாட்டு போற்றி என்றெல்லாம் பிரதான வசேன் பிரதானமாக வர்க்க கலகாக்கிய வகைப்படுத்த முடியும் தவத மேலும் தவதண்டா மேலும் இந்த மேலும் எல்லாம் போட்டு எழுதணும் இடையிடையெல்லாம் இணைப்பன் எல்லாம் போடணும் அப்பதான் அர்த்தம் உள்ளதா வரும் காட்டுறோம் என்ன ரைட் தவது இணைப்பு சொல் தேசிய வசேன் கலாப்ப உள்நாட்டு அடிப்படையில இந்த வளையம் பலாத்து மாகாணம் சரியா அதாவது தேசிய மட்டத்துல பாத்தபனாத்திர நாடுன்னு என்று அதுல வலயம் மாகாணம் அகில இலங்கை தேசிய மட்டத்துல போட்டிகள் நடக்கும் ஜாத்தியாந்திர மட்டம் எந்த சர்வதேச ரீதியிலும் ஆசியானு சஹா அஹ் ஒலிம்பிக் கிரீடா மிகிஸ் விசேஷி அஹ் ஒலிம்பிக் ஆசியன் ஆசிய போட்டிகள் மற்றும் ஒலிம்பிக் போட்டிகள் என்று சர்வதேச ரீதியில இந்த விளையாட்டுகள் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது விசேடமாக குறிப்பிடத்தக்கது சுசேஷ பே அப்படின்னா அந்த இப்ப நீங்க ஒரு நூறு மீட்டர்ல மைத்ரா செலக்ட் ஆகிட்டாங்க இலங்கையில அதுல தேசிய மாநிலத்தில் அடுத்து ஒலிம்பிக்ல போறது ஏசியன் கேமுக்கு போவாங்க அதுலயும் வின் பண்ணினா ஒலிம்பிக் போவாங்க ஒலிம்பிக் எடுக்க மாட்டாங்க அதுலயும் டைமிங் ஒன்று இருக்கு எல்லா நாடுகளையும் டைமிங்கை வச்சு அதுல செலக்ட் ஆனதான் ஃபைனல் போட்டிக்கு செலக்ட் பண்ணுவாங்க ஓகேயா சரி பாருங்க அந்த வகைப்படுத்தல் எங்க போயிருக்கு அப்ப அடுத்தது இலங்கையில எப்படி இந்த விளையாட்டு போட்டிகள் இருக்கு கொஞ்சம் பார்க்கலாமே லங்காவே கிரீடிக்க கிரீடிக்கா ஆவான் இந்த விளையாட்டு வீராங்கனைகள் வீரர்கள் அவுர்து உத்தவ கிரீடா தரங்க வலத அற்பாந்து தெல்பாந்து என கண்டாயம் கிரீடாது திவீம பெனிம அதாவது இலங்கையிலும் கூட அந்த குழு விளையாட்டுகள் இருக்க பிள்ளைகளே பந்து நெட் பால் அது போன்ற குழு விளையாட்டுகள்லையும் ஓடுறது பெனிம வாய்றது பீனிம நீந்துறது யான கிரீடா கிரீடாவல்லது போன்ற சுவட்டு நிகழ்ச்சிகளிலையும் நிறுத்த வைத்து ஈடுபடுகிறார்கள் இலங்கையில நிறைய விளையாட்டு வீர வீராங்கனைகள் மெம கிரீடாவ துளின் இந்த விளையாட்டுகளினால் தலின் நின்று இருக்கு பிள்ளைகள் பிள்ளைகளே அதை துளி நின்று மாத்திக் கொள்ளுங்க இந்த விளையாட்டினூடாக என்ன நன்மைகள் கிடைக்கும் யாராவது சொல்லுங்க நான் சொல்றேன்னு டைம் போகுது துளி சரியா கிரீடாவ துளி Yeah, மெம கிரீடா தொழில் இந்த விளையாட்டுகளின் காயிக்க காய்க்க மானசிக்க காய்க்கண்டா என்ன சொல்லுவாங்க உடல் ரீதியான கமா அதாவது உல ரீதியான மற்றும் ஆண்டா மற்றும் சமாஜிய பிரயோஜன சமாஜிய பிரயோஜன சமூக அதாவது உடல் உல சமூக நன்மைகள் ராசியா கூடுதலான அளவில் லபாகத்தை ஹக்கிய பெற்றுக்கொள்ள முடியும் விளையாட்டுல ஈடுபடுறதால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியமாகும் மனநலம் பெருணப்படும் அதோட சமூக நலன் சமூக நலன் என்று சொல்லக்கூட நீங்க விளையாடக்குள்ள ஒரு என்னது கிரிக்கெட்டோ வாலிபாலோ நெட்பாலோ நீங்க விளையாடக்குள்ள தனி விளையாடுறது இல்லிப்பிள்ளைகளே எல்லாம் சேர்ந்து விளையாடுவீங்க குழு ஒருமைப்பாடு உண்டாகும் தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படக்கூடிய அந்த நாயக்காத்த குணாங்க ஒப்பிட்ட வருது நேக்கலை ஹெக்கியம் எம் கண்டாயத்து அரங்கவல ஓகோ நிறத்துவீமா துளின் ஏன்னா கண்டாயம் கிரீடாவை தாவதுகார் நித்தர நித்தர கிரீடாவில நிரத வியுத் துவை அடிக்கடி விளையாட்டுல ஈடுபடணும் ஒரே புத்தகம் புத்தகம் சரி வராது கண்டாய்தரங்கத்துலின் அந்த புத்தல சம்பந்த தாவைய இந்த குழு விளையாட்டுகளினூடாக இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் என்ன சொல்லுவாங்க ஆலனி தொடர்பு ஒருத்தருக்கு ஒருத்தடையில ஒரு தொடர்பு அப்படியான அந்த குழு ஒருமைப்பாட்டுல தான் ஒரு வீனிங் வெற்றி கிடைக்கும் குழுக்குள்ள அந்த டீமுக்குள்ள பிரச்சனைன்னா ஒரு நாளும் எவ்வளவு திறமையா இருந்தாலும் வெற்றி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்காது ஒற்றுமை முக்கியம் சமகிய சகமானசிக்க சுவைய ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் எத்திகரகா தக்கிய ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இந்த விளையாட்டுகளினால் அதாவது விளையாட்டுக்கள் பயணம் சொல்ற இவ்வளவு நேரம் ஓகேயா

கடைசி கட்டுரை ஆசிரியர் என்ன சொல்றாரு கடைசி முடிவுரையில தேவியான் விசேன் கடவுளினால் ஆண்டவனினால் ஆண்டவனினால் இந்த மனித வர்க்கத்துக்கு காய்க மானசிக சாஜிய சுவைய பிணிச இந்த இறைவனினால் இந்த மனிதர்களின் அந்த உடல் உள்ள மற்றும் சமூக நலத்துக்காக வழங்கப்பட்ட லபாதி திபெ நம்ம கிரீடா வழங்கப்பட்டுள்ள இந்த இறை அரண்டையான இந்த விளையாட்டுக்களை சாத்தியவசேன் விளையாட்டுக்களானது சாத்தியவசேன் உண்மையிலேயே தாயா தேக்கி இது உண்மையிலேயே ஒரு அரண் தான் விளையாட்டுன்றது ஆனா அதுல இது தூரமாகிறது தான் நமக்கு மிகவும் கவலைக்குரிய விடயம் அதனாலதான் பலதரப்பட்ட நோய்கள் வந்து நூறு வருடங்கள் எல்லாம் சால்ட்டா வாழ்வாங்க இப்ப நாற்பதுல பேஸ்மெண்ட் ஆட ஆரம்பிச்சிடும் நோய்கள் டயபெட்டிக்ஸ் அது இது இல்லாத லட்டா லட்டா எல்லா லசு நோய் எல்லாம் வந்துடும் விளையாட்டுல எல்லாம் கம்ப்யூட்டர் பிள்ளைங்க நீங்களும் தான் இப்ப நம்மளும் தொழில்நுட்பத்தில் தான் இருக்கிறோம் என்ன செய்ய ரைட் ஓ கிளாஸ் முடிஞ்சது பிற ஓடுவோம் மெம கிரீடாவில் நிறத்த நிற மெம கிரீடாவலை இந்த விளையாட்டுக்களில் நிதர நிதர அடிக்கடி நிறத்த வீமை இந்த சொற்கள் பாருங்க பிள்ளைகள்ல எது கைமோனே கவிதை மாதிரி இருக்கு மெம கிரீடாவில் இப்படி எழுதணும் சிங்கள பிள்ளை கூட எழுதாதுகள் அப்படியே மே கிரீடாவில் நிதர நித்தர இந்த விளையாட்டுக்கள்ல அடிக்கடி வீம ஈடுபடுவது பலதாய் தைக்கிரியாவுக்கு ஒரு சுய்திறனான ஒரு காரியமாகும் தவது மேலும் ரேககனீம இதனை பாதுகாக்கிறது இந்த விளையாட்டுக்களை நம்ம கிராமிய விளையாட்டுகளாக இருக்கட்டும் சுவட்டு நிகழ்ச்சிகளா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்கிறது அப்ப சத்து பரம வாக்கீமாய் எங்களுக்குரிய மிகவும் தலையாய கடமையாகும் வாக்கியமாயின்னா கடமையாகும் யூத்து மாண்ட் எழுதினீங்கன்னா பொறுப்புக்கள் எழுதலாம் ஓகேயா சாரி அப்போ இந்த விளையாட்டுக்கள் எக்ஸாம் வந்த வரையிலையோ இதில் ஏதாவது உங்களுக்கு நன்மை பாய்க்கக்கூடிய விஷயம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ரைட் அடுத்தது இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸில் இருந்தால் எக்ஸாம்ல நீங்கள் படிக்கக்குள்ள தெரியாத விடயங்கள் இருந்தால் பிள்ளைகளை கேட்கலாம் உங்களுக்குரிய டைம் அதுக்கப்புறம் முடிச்சுக்கொள்ளலாம் Uh, Aisha , tere päevast , midagi . tere päevast , midagi . midagi ei ole , midagi ei ole , ma ei tea , sorry . Jonas , tere päevast , Jonas . pikra . kuus . ja , ja teie . கோமதி ஆஹ் கோமதி எப்படி நீங்க புதுசா சேர்ந்து நினைக்கிறேன் இந்த புதுசா சேர்ந்தது கஷ்டம்லாம் நினைக்காதீங்க ஏன்டா ஏற்கனவே கிளாசஸ் நடந்த அந்த தொடர்ல தான் நாங்க போறோம் அதனாலதான் கொஞ்சம் நாங்க வேகமா செஞ்சு அடுத்தது எக்ஸாம் இருக்கிறதால அந்த முக்கிய விடயங்களை மட்டும் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணினோம் நீங்க அந்த வெக்கேஷனுக்கு பிறகு அதாவது அடுத்த கிளாஸ் எப்பண்டு எக்ஸாமுக்கு பிறகு நாங்க டைம் ஷெடியூலை பார்த்து உங்களுக்கு அறிவிக்கிறேன் அதுக்கு பிறகு ஸ்லோவா போவோம் நிம்மதியா அந்த இலக்கண பகுதியை படிக்கலாம் வாக்கியம் அமைப்புகளை பார்க்கலாம் எல்லாம் சுயம் எழுதக்கூடிய அளவுக்கு நம்ம படிக்கலாம் இப்ப பெரிய யோசிக்கிறது கஷ்டம்னு நினைக்காதீங்க எல்லாம் சரியா வரும் சின்ன சிலபஸ் ஒன்றுதான் சாரி அப்ப யார் ஹிக்மா புரிஞ்சுதா தேர்வுனாது ஹிக்மா சார் சரி அப்ப என்ன செய்யறோம் நம்ம அடுத்த கிழமை அடுத்த கிழமை இல்ல சாரி நீங்க எக்ஸாம் நல்லா செய்யுங்க பிள்ளைகளே அப்ப எக்ஸாம்ல எல்லா பாடங்களையும் சிங்கள பாடத்துல மட்டுமில்ல எல்லா பாடங்கள்லயும் மேல புள்ளிகள் அவங்க எல்லாருக்கும் கிடைக்கணும்னு முழு மனதார வாழ்த்தி இன்றைய வகுப்பை இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றேன் அழகை பல மணி வார பரீட்சினை சீல்ம விஷயான் விசேதாராவட்ட விவாக பிரார்த்தனை தாப்பாக சொல்லுங்கள் உனக்கு எல்லாம் பிரார்த்தனாக்குறேன்னு அத்தரு අනුවටත් වඩා ලකුණු ලබාගනීමට ඔබට ශක්තිය දෛරලිබේවා කියල ප්‍රාර්ථනා කරනින් අදපන්තිමම සමඟන්නව සුභරා්‍රයක් සියල්විෙනටමන් අන්ත්‍රී වසලමනක. Thank youbye.